ஒகேனக்கல் காவேரி ஆற்றிலிருந்து தருமபுரி மாவட்ட விவசாயத்திற்கு பாசன வசதியை ஏற்படுத்த கோரி பாமகவின் தமிழ்நாடு உழவர் பேரியக்கம் சார்பில் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேலுசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் தருமபுரி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் செந்தில், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாரி மோகன், விவசாய ஆடு வளர்ப்போர் சங்கம், கரும்பு விவசாயிகள், ஏரி பாசன விவசாய சங்கத்தினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காவிரி ஆற்றில் கரை புரண்டு ஓடும் வெள்ளை நீரை சேமிக்க ஏரி குளங்களை தூர்வார வேண்டும், முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் திட்டமிட்ட ராசி மணல் பகுதியில் அரசு அணை கட்ட வேண்டும், குஜராத் மாநிலத்தில் உள்ள நர்மதா அணையிலிருந்து மின் மோட்டார் மூலம் நீர் வெளியேற்றப்படுவதால் அம்மாநிலத்தில் 10 லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இந்த திட்டம் போல பொன்னாகரம் பகுதிக்கு நீர் வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தின் போது கோஷங்கள் எழுப்பப்பட்டது. காவிரி ஆற்றில் வெள்ள நீர் கரை விரண்டு ஓடினாலும் தருமபுரி மாவட்டத்தின் பல பகுதிகளில் மக்கள் குடிநீரின்றி பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருச்சி மாவட்டம் முக்கொம்பு அணையில் வெள்ளப்பெருக்கினால் 9 மதகுகள் உடைந்தன. இந்நிலையில் மதகு உடைந்த போதும் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஈடுபட்டனர். நாளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முக்கொம்பு அணையை நேரில் சென்று ஆய்வு மேற்கொள்ள உள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் மாசில்லா தமிழ்நாடு உருவாக்கும் விதமாக விழிப்புணர்வு பிரச்சார தொடக்க விழா நடைபெற்றது. பிளாஸ்டிக் பயன்பாட்டினை தடை செய்ய தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. ஒருமுறை பயன்படுத்திய பிளாஸ்டிக் பொருட்களை மறுபடியும் உபயோகிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. விழாவில் பேசிய முதலமைச்சர், தமிழகம் முழுவதும் மாசில்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு பிரச்சாரத்திற்கு விளம்பர தூதுவராக நடிகர் விவேக் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார். கேரளா கர்நாடகா மாநிலம் குடகுவை தொடர்ந்து தற்போது பெங்களூரில் பெரிய அளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதாக பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மாநில முதலமைச்சர் நாராயணசாமி அரசு அம்மாநிலத்தில் பான் மசாலா, புகையிலை, கஞ்சா உள்ளிட்ட பொருட்களை விற்பனை செய்யவும் பயன்படுத்தவும் தடை விதித்துள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி லால்பேட்டை காவல் நிலையத்திற்கு உட்பட்ட தாகூர் கலைக்கல்லூரி அருகே கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதன் பேரில் சம்பவத்திற்கு சென்ற காவல்துறையினர் கல்லூரி அருகே நின்று கொண்டிருந்த ஒருவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர் வைத்திருந்த 30 கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஐக்கிய அரபு அமீரகத்தின் 700 கோடி ரூபாய் வெள்ள நிவாரண நிதிக்கு மத்திய அரசு அனுமதி தர வேண்டும் அல்லது அந்த நிதியை மத்திய அரசு கேரளாவுக்கு வழங்க வேண்டும் என கேரள அரசு கோரிக்கை வைத்துள்ளது. கடந்த 2016 ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட தேசிய பேரிடர் மேலாண்மை திட்டப்படி வெளிநாடுகளிலிருந்து தாமாக முன்வந்து தரும் நன்கொடைகள் ஏற்றுக்கொள்ள வாய்ப்புள்ளது என்றும் கேரள அரசு குறிப்பிட்டுள்ளது. குடும்பத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, தவறான பாதைக்கு சென்றால் அது பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள மும்மலைப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் ஹரிகிருஷ்ணன். இவர் கேரள மாநிலத்தில் கட்டிட வேலை செய்து வருகிறார். இவருடைய மனைவி தங்க மாரியம்மாள். இந்த தம்பதியினருக்கு 3 மகன்கள் உள்ளனர். இதே ஊரைச் சேர்ந்த பெருமாள் என்பவரும் கட்டிட வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் கேரளாவில் பெய்த கனமழை பாதிப்பினால் ஹரிகிருஷ்ணன் சொந்த ஊருக்கு வந்துள்ளார். இந்நிலையில் ஹரிகிருஷ்ணன் மனைவி தங்க மாரியம்மாளுக்கும் கட்டிட தொழிலாளி பெருமாளுக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் நேற்றிரவு வீட்டில் தனது மனைவி தங்க மாரியம்மாள் இல்லாததை பார்த்த ஹரிகிருஷ்ணன் ஊர் பக்கம் தேடினார். அப்போது காட்டுப்பகுதி அருகே தங்க மாரியம்மாளும் பெருமாளும் ஒன்றாக பேசிக் கொண்டிருந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த ஹரிகிருஷ்ணன் தான் வைத்திருந்த அரிவாளால் 2 பேரையும் வெட்டி படுகொலை செய்தார். பின்னர் கடம்பூர் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற கடம்பூர் காவல்துறையினர் உயிரிழந்த இருவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இரட்டை கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். பிறப்பதும் ஒருமுறை, வாழ்வதும் ஒருமுறை, வாழ்கின்ற போது தன் குடும்பத்தை விட்டுவிட்டு ஆணும் பெண்ணும் தவறான பாதைக்கு சென்றால் குழந்தைகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகவே இருக்கும் என்பதுதான் நிதர்சனம். ஷாலினி பிளஸ் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் இருந்து செய்தியாளர் அருணாச்சலம். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.